நாட்டின் பாரம்பரிய கலைகளை நினைத்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் 2019 முதல் 2021 ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கான நாடக அகாடமி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 8 புகழ்பெற்ற ஆளுமைகள் உட்பட இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் உட்பட பல்வேறு கலைத்துறைகளைச் சேர்ந்த 128 கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் இசையும் கலையும் எல்லை கடந்து உலகத்தால் போற்றப்படுவதாக தெரிவித்தார். சிறப்பு வாய்ந்த கலைகளை பெற்றிருப்பது இந்தியாவிற்கு கிடைத்த பெருமை என்று அவர் குறிப்பிட்டார். प्राचीन काल में ही कला तथा साहित्य के स्वरूप और उद्देश्यों के विषय में जो विचार व्यक्त किए वो सदैव प्रासंगिक बने रहेंगे. आधुनिक युग में हमारे सांस्कृतिक मूल्यों और अधिक उपयोगी हो गए हैं. आज के तनाव तथा संघर्ष से भरे युग में भारतीय कलाओं द्वारा मानसिक शांति और सौहार्द का प्रसार किया जा सकता है. भारतीय कलाएं भारत की सॉफ्ट पावर का भी सर्वोत्तम उदाहरण है. जिस तरह हवा और पानी जैसे प्राकृतिक उपहार मानवीय सीमाओं को नहीं मानते, उसी तरह संगीत नाटक जैसे कला विधाओं भी भाषा तथा भौगोलिक सीमाओं से ऊपर होती है. इन நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர்.